சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் குறித்த நேரத்திற்கு மருத்துவர்கள் வருவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் யாரும் குறித்த நேரத்திற்கு வராததால் மணிக்கணக்கில் நோயாளிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று நுழைவு சீட்டு கொடுப்பவர்களும் இல்லாததால் மக்கள் வரிசையில் காத்து கிடக்கின்றனர். ஆய்வு என்ற பெயரில் போட்டோஷூட் மட்டுமே நடத்தி கொள்ளும் விடியா சுகாதாரத்துறை அமைச்சர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் நடைபெறும் அவலங்களால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஃபைபர் படகு என்ஜின் வெடித்து தீப்பிடித்ததில் 6 மீனவர்கள் காயமடைந்தனர். திருமுல்லைவாசலில் நடுக்கடலில் ஃபைபர் படகு என்ஜின் வெடித்து தீப்பிடித்ததில் தீக்காயமடைந்த 6 மீனவர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தீ விபத்தில் படகிலிருந்த சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மினரல் ஆயில் தடவப்பட்ட சுமார் 122 கிலோ பெருச்சம்பழம் மற்றும் 625 கிலோ சிப்ஸ், 420 கிலோ மஸ்கோ தல்வா உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. குற்றாலத்தில் சபரிமலை ஐயப்ப பக்தர்களை குறிவைத்து இதுபோன்ற மோசடிகள் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடிய அரசு தரமற்ற உணவுப் பொருட்கள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ரங்கசமுத்திரம் ஊராட்சியில் எவ்வித உபகரணங்களுமின்றி கழிவுநீர் வாய்க்காலை வெறும் கைகளால் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. விடிய திமுக அரசால் தூய்மை பணியாளர்களுக்கு போதிய உபகரணங்கள் கூட வாங்கித்தர முடியவில்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி சாலைகள் சேதமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேத்தியத்தோப்பு வடக்கு ராஜன் வாய்க்கால் கரைப்பகுதியில் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விரிசல் ஏற்பட்டு சேதமாவதால் விபத்துகள் ஏற்படுகிறது. விடிய அரசு தரமான சாலை அமைத்து பராமரிப்பதுடன் சாலையோரம் தரமான கான்கிரீட் சுவர் அமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மண்ணு அந்த ரோடு அதோட அடுத்து உள்ளார போயிடும். கிட்டத்தட்ட இதில் கிராஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டூ வீலரில் வரதுக்கே இருந்துடலாம். அது இடையில சிம்பிளாக போடுறாங்க, திரும்பி அப்படியே விட்டுறாங்க. திரும்பி மழை நாள் வந்து இந்த வருஷம் மழை அதிகமாக அந்த பக்கம் வந்து இது பாய்க்குதுன்னா இது பழையமாரியே திரும்பி உள்ளார வாங்கியிருக்கோம். இந்த மண்டபத்துலேருந்து பின்னலூர் டேனிங் வரைக்குமே இதை வந்து சைடில் தடுப்பானை கட்டி ரோடை சரி பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்சம் தவறுனா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. வாரமாகவும் போக முடியல, வர முடியல. பசுக்காரன் போக வர கூட அடிச்சு போட்டு போடுவாங்க பாடுக்கு. இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இது அரசாங்கம் தான் எடுத்து கொஞ்சம் கம்பி கட்டியால கட்டி நெருக்க போட்டு ஜல்லி காங்கிரீட்டால போட்டு பொதுமக்களுக்கும் சௌரியமா இருக்கு. இந்த ரோடு இந்த மாதிரி நிறைய ரோடு ரோட்டை ஒட்டி இருக்கிற இடம்லாம் திராவுக்கு அடிச்சா வச்சா. நாகை அருகே கஜா புயலால் சேதமடைந்த பல்லாயிரக்கணக்கான சவுக்கு மரங்களை கடந்த 2.5 ஆண்டுகளாக வனத்துறையினர் அகற்றாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுந்த மாவடி முதல் வேட்டைக்காரன் இருப்பு வரை கடற்கரை ஓரங்களில் சவுக்கு மரங்கள் நடப்பட்டு இருந்தன. கஜா புயலின் போது பல்லாயிரக்கணக்கான சவுக்கு மரங்கள் சாய்ந்த நிலையில் கடந்த 2.5 ஆண்டுகளாக வனத்துறையினர் அகற்றாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அதே இடத்தில் புதிய சவுக்கு மரங்களை நட வேண்டும் எனவும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதி 6 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராமர் என்பவரின் 6 வயது மகன் சாய்சரண் பொங்கலூரில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது அதே தனியார் பள்ளியின் வாகனம் மோதி சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறி திருப்பூர் பொங்கலூர் சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இன்ன வரையிலும் கரஸ்பாண்டோ இல்ல அவங்க தரப்புல இருந்தோ யாரும் வந்து எங்ககிட்ட என்ன ஏது என்று பேசவில்லை. ஸ்கூல்ல போன் பண்ணி பேசணும் அப்படின்னா அது வேற வேணா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சக்கரத்துல அடிபட்டு ஒரு டிரைவர் பார்த்தும் பார்க்காதையும் வண்டி எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல நிப்பாட்டி இருக்காருங்க. ஸ்கூலுக்கு நாம போன் பண்ணி கேட்ட உடனே என்ன சொல்றாங்க, இது மாதிரி நடக்கல, வேற வண்டியா இருக்கும், அதா இருக்கும், இதா இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அசால்ட்டா பதில் சொல்லி ரொம்பவும் ரொம்ப ஒரு பதிலுங்கிறது வந்து கிடையாதுங்க. இப்ப வந்து நேத்து சம்பவம் 3:30 நடந்தது. இன்ன வரல வந்து கரஸ்பாண்டோ ஏதோ ஜிஹெச்சுக்கு வர்றாங்க, பாக்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுட்டாங்க. இப்ப இது எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரை காணவில்லை என சார் ஆட்சியரிடம் மக்கள் மனு அளித்துள்ளனர். குணமங்கலம் கிராமத்தில் உள்ள முனிக்குளத்தை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என கோரி ஊர் நாட்டமைக்காரர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் அனைத்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஏரி குளம் உள்ளிட்டவற்றை ஏலம் விட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் 2 ஆண்டுகளாக காணவில்லை என சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த அப்பகுதி மக்கள் ஏலத்தை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த குன்றத்தூரில் உள்ள தாமரை குளத்தில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிக்கராயபுரம் ஊராட்சியில் உள்ள தாமரை குளத்தில் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குளத்தில் சிலர் குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் ஊராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.